ஜெயா குட்டி, ஜெயா குட்டி, அடே என்னங்கத்தே எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தான். சௌக்கியமா? அடே நம்ம சீதாவா, எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஏத்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளைதான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே. போங்க அக்கா. மீனாட்சி, இந்த முரட்டு பயிருக்கா என் பொண்ண குடுக்க சொல்ற? அவ வயிற கட்டி, அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தே உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்ல. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி, மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும் டி, நானும் எவ்வளவோ அண்ணன் பார்த்தவ. நீ போய் வேலையை கவனி. உன் தம்பியை தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேலைக்கு பாக்குறியா? நீ செட்டியாரியா மருதமுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவன் கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேத்தி உன் பொழப்ப கெடுக்கல. நம் மாவண்ணா இல்லையா? செட்டியாரியா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. யோ, எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அத கண்ணா வேணாம்னு பேசுறான், அத மன்னிச்சுடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ண முழுத்து ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதையை புடிச்சிட்டு வந்தேன், அத விடுதலை பண்ணிவிட்டான். போற கழுத சும்மா போவேனா? ரெண்டு உடம்பு கொடுத்துட்டு போத்தியா? அதையும் மன்னிச்சுடுறையா? அந்த கழுத ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபாய் போச்சையா? இத மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? யோ மருதமுத்து, இந்த பொம்மைக்கும் அந்த 10 ரூபாய்க்கும் சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வரவு செலவு கிடையாது. நான் சொல்றது போய் போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரிய கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான், இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்கிறாரு. அவன் மாறுதல் மாறுகை வாங்கி போறான். அந்த செட்டியார் கடை பக்கம் போன இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா, இல்ல தலைமையில துணி போட்டு காசி அமைச்சரம் போறதா? என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி, நீ இவனுக்கு சோறு போட்டு அப்புறம் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அதான் கரெக்ட் மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனை பொட்டி போடு, இவன் நல்லா காஞ்சாத மழைக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போவாவது இவருக்கு நல்ல புத்தி கொடுத்தானே. காளி, அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடுவா? எதுக்கு எடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறதை வெளியே போ, சாப்பாடு போட போற சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்க போற வெளியே. காளி, என்னங்க இப்படித்தானே கோபமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்காதே, சும்மா தாங்குங்க. சரி சரி, கொல்லப்படுத்து கதவை திறந்து வெயி, வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். ஏதோ கோபத்துல 4 வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்ற? எழுத்து பேசிட்டு நிக்க சொல்றியா? அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்கிட்டு வெளியேறிட்டாதான் பேசாம இருப்பாரு, இல்லாட்டி அவர் பாட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புறம் சவுர் என்ன மான உயரமா இருக்கு, ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்து ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிடுவான். சரி சரி சாப்பிடு. உனக்காக தான் சொல்றேன் போடு. அண்ணன் சாப்பிடுச்சா? அந்த அண்ணன் இந்த தம்பியை விட்டுட்டு எனக்கிடா சாப்பிட்டாரு, நீ வரல என்ன பட்னியா படுத்திருக்க? பட்னியாவா? அண்ணி, நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்ல. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ, நான் பசி பொறுத்து போய் அண்ணன் பொறுக்காது. நீ சாப்பிட போ. நீ அண்ணன் சாப்பிட்டோட நான் சாப்பிடுவேன். ஜெயா, ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்ல பொறுத்தல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்கு போ. நமக்கு சாப்பிட போறேன், சாப்பிடுறேன் போடு.
குந்தி பூச்சந்து போல கோழி குந்தி தாசிக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு அம்மையோடு இருக்கும் கோழி குஞ்சு நல்ல அம்மு மிக்க பிள்ளைய கோழி குஞ்சு தாயை விட்டு ஒரு புண் தந்து இருக்காது அண்ணன் தந்தையறி மறந்து விட்டு எறி இருக்காது வாயில்லாத கோழி குஞ்சு வாத்து சொல்லாது வாயில்லாத கோழி குஞ்சு வாத்து சொல்லாது தண்ணி வளர்ப்பு வரி என்னா திருந்து விடாது செவ்வந்தி பூ சென்று போல கோழி குஞ்சு தாசிக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு ஏண்டி சிவகாமி உங்க சின்ன அண்ணன் அவ்வளவு முரட்டுத்தனம் உள்ளவரா இருக்காரு ஆமா சீதா அவர் குணமே அப்படித்தான் ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு அவரால தினமும் வீட்டுல சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும் ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகுன மனசு மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம் இத நான் ஊர்ல இருந்து வரும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ அவரே எனக்கு ரொம்ப ஓஹோ அப்படியா சேவி ஏது ஏது வந்ததும் வராததுமா எங்க சின்னண்ணனை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நீ அம்மா சீதாதேவி அவர்களே அவரை தூரத்திலிருந்தே பார்த்து ரசிங்க திட்ட மட்டும் போயிடாதீங்க ஏ போல என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா அதெல்லாம் இங்க நடக்காது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணி சீதாவுக்கு சின்னண்ணனை அவசரமா ஒரு 10 ரூபா கொடு எதுக்கு பணம் அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா என்கிட்ட பணம் இல்ல அக்கா அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே சிபாரிசு பாருறா பொண்ணு அம்மா மாதிரி இல்ல நல்ல பொண்ணு பழச்சுக்குவ மூஞ்ச பாரு எங்க அண்ணிகிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு உனக்கு ரக்கமா இல்ல யார் சிபாரிசு பண்ணாலும் என்கிட்ட காலனா கிடையாது அண்ணி 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 நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால் 10 ரூபாய்க்காக நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அதுக்காக தான் நான் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பொம்மை கூடிய இருக்கிட்டையும் செட்டியார் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன் நீங்க என்ன தர்ம பொழுது பிடிச்சு பொழுது போன அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்துக்கோ இப்படி கொடுக்க போயா இல்லையா முடியாது கொடுக்கலன்னா கொலை உங்க மீனாட்சி கூப்பிட்டீங்களா எங்க 10 ரூபாய் கொடுத்தன கூடு ரொம்ப அவசரம் அப்படி என்ன அவசரம் சண்டைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கு எல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய காலை புடிச்சு வித்துட்டு வரேன் கூடு கொஞ்சம் மெதுவா பேசுங்க தம்பி இப்பதான் ரூபாய் கட்டுச்சு இல்லன்னு சொல்லிட்டேன் அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன எடு எடு நான் கேட்டப்ப படம் இல்லையா அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் புசுக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா எல்லாம் சும்மா எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா நாளைக்கே பார் 10 ரூபாய் கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காய்முத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துணி துணித்து செத்தான்னு பத்திரிகையில வரும் அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க எல்லாம் நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா ஆக்ட் சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க அண்ணி தான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன் நீ அப்படி பேசுற அப்படிதான் பேசுவேன் யார்கிட்ட வந்தாலும் போய் சொல்லு தலையை எடுத்துருவீங்க இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பாலு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு நான் ஒரு பைத்தியக்காரன் கேவலம் ஒரு 10 ரூபாய் காசு இந்த வீட்டுல எனக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு பொப்பள ராஜ்யம் நடத்துறீங்களா பொப்பள ராஜ்யம் நடத்தும் அனுமான் எனக்கு யாரும் இல்லை நான் அனாதை நீதான் எனக்கு தோணை சிவகாமி அனாதகிநாத என்ன அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பெரிய மனுஷியா சிபாரிசு கொடுக்குறவங்க நேரில் வந்து கொடுக்கட்டுமா என்ன கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவன் அட பெருமாளே அன்னைக்கு இந்த காளி போய் நம்மளை காட்டி கொடுத்துருந்தான்னா நமக்கு இதே கதிதானே என்னமோ தப்பிச்சோம் காளி வாங்க வாங்க உட்காருங்க என்ன எனக்கு ஒரு வேலை வேணும்
உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணம் ஆயிடுச்சு. உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளி கூடமா, குஸ்தி போடுறதுக்கு ஆளை பாரு. வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பைய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை மேல ஒண்ணு இல்லப்பா. முறைக்கிற என்ன பக்கத்துல வரல? வேலை இல்லையா? என்ன பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும், தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும், அவ்வளவுதான். இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டணும், வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டணும், அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்ல வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1-2 மணி ஆகும். தூங்கின ஒருப்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4-4.5 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடை இருக்கணும். அவ்வளவுதான். ஓடிட போறாரு. ஏன் ஓட நிக்க செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா உங்களுக்கு லேபர் ஆகிட்டு தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டிக்காரனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளையும் எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓரத்துக்கு மேல ஒரு 50 ரூபாய் மும்மணத்தை கொடுத்து ஆளை பிடிச்சி வைங்க. ஐயோ என்ன கொடுங்க. சரியா தான் இருக்கு. வர்றேன் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நன்றி. 1000 யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடக யானவள் வானத்துக்கும் பூமிக்குமான நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதிரில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழுந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமபோட்ட பாணம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தாள். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்க? சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவ, நீ ஜாக்கிரதை. அது நினைச்சு நாடுக்கிட்டு இருக்க. அத்தே, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது தொலைஞ்சத்தே. என்னடா இதெல்லாம்? காளியப்பர் செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பணத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கடுத்துட்டு போங்க, சின்னாய்க்கு அவிச்சு கொட்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாதே. செட்டியாராவது இவன் வேலை பெற்றுக்கிறதாவது. அவர் அடிச்சு பணத்தை கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்காரு. உங்க பரம்பரை புத்தி ஒண்ண விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளையடிக்கல, உன்னதான் சமத்தியா. ஒரு நாளைக்கு நான் கொள்ளையடிக்க போறேன். சாமி சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு. பணம் தான் இருக்கா? பேசிக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். உண்மையை சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா தானே இருப்பேன். நீ என்ன மோனாலாதான் வளர்த்த, திருடனமாவா வளர்த்திருக்க? ஆமான்னு சொல்லி நான் திருடனாவே நடந்துக்கிறேன். உன் மேல உள்ள பாசம்தான் இதெல்லாம். பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டியும் பயந்துட்ட. என்ன மன்னிச்சிடுற? ஆயா, உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த 50 ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு, 10 ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபா அந்த சாமானம் எல்லாம் பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க சின்ன மாவ சமயம் கட்டு, தூக்கிட்டு போக்கிட்டு போயிரு. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா
பாப்பா கூப்பிட்டா எல்லாம் தெரியும் பாரு. பாப்பா வா சந்தைக்கு போலாம், உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை வளையல் ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கறவா. ஜெயா நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சனிதம்மா அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அண்ணிகிட்ட வத்தி வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வத்தி வைக்குதா, நீ வரதியா என்ன? இப்ப ஜெயா எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு குழந்தை பிச்சுடாதீங்க அக்கா. நான் இந்த ஊர் சந்தே பார்த்ததே இல்ல, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயேடா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லு வேண்டியது. பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி கூட்டிட்டு போக முடியாது. அப்பா பிரம்மச்சாரி உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதர பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துற போது. சரி சரி போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாதன் மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்கிட்ட அனாவசியமா வம்பிழுக்காத போச்சுக்கோ. குழந்தைக்கு போட்டாச்சு, உங்க சம்சாரத்துக்கு வலையை போடலீங்களா? யார் யாரு சம்சாரம் பார்த்தவங்களுக்கு தான் சம்சாரம். இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. ஓஹோ உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆவலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு, கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு போ, ஜோசியர் சொல்லலாம். இது என்ன? இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணுவோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். திருக்காத ஒவ்வொரு ஐயா நீ வியாபாரம் பண்ண வந்தியா, காதலு கத்திரிக்காண்டு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யோசிக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். எட்டானா ஜெகமெங்கும் புகழ் பெற்ற புல்புல் தாரா வருகிறான், வருகிறான் பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு களிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் கேரு புல்புல் தாரா. நீ என்ன சொல்றே? நான் பிறந்ததுல இருந்து கட்டினி தான் என்னை காட்டி சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல் என் மானத்தை வாங்காத. ஏ புல்புல் உனக்கு விடுகதை தெரியுமா? விடுகதையா? ஓ ஓடு கோடு தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம் வாயிருக்கோது. அவன் யாரு? அதுவா நாக்கு. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? பெண்ணை தேடி போன கிருங்காச்சாரியா? அனுமாரு. ஏ புல்புல் தாரா, பொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி சக்க நீ நம்மாளு. ஏ ஸ்டைல் கேட்டுக்கிட்டியா? கல்யாணங்கிறது குஸ்தி தானா? இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டு. சிவமன்ற காலி கல்கத்தா ஓலி. இப்போ கைய தரங்க. சொல்ல
தரணியில திரண்ட குழந்தை இது தரணியோடும் குழந்தையே ஒரு கோலம் அழைச்சிட்டு போங்க.